அனைவருக்கும் வணக்கம். வாழை சாகுபடிக்கேற்ற தட்ப வெப்பநிலை, தண்ணீர் வளம், இது மாதிரியான சாதகமான அம்சங்கள் நிறைந்த பகுதிகளில் ஒன்று நம்ம தேனி மாவட்டம். ஆச்சரியப்படத்தக்க வகையில் விஸ்வரூபம் எடுத்து வாழை உற்பத்தியில் முன்னணியில் இருக்காங்க வாழை விவசாயிகள். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தா, முறையான சாகுபடியும் தொழில்நுட்பந்தாங்க இதுக்கு காரணம். வாழைத்தாரை வெட்டி அப்படியேவும் லாரியில் ஏற்றுனா தாரில் வாழைத்தாரில் இருக்கிற அடிக்காய்கள் அடிப்பட்டு நசுங்கி வீணாக போயிடும். அப்படி செய்யாமல் வாழைத்தாரிலிருந்து சீப் சீப்பாக வெட்டி தரம் பிரித்து அதை சுத்தம் பண்ணி பிளாஸ்டிக் ட்ரேயில் அடுக்கி லாரிகளை ஏற்றி பதப்படுத்தும் நிலையத்துக்கு கொண்டு வந்து குளிர்பதன அறையில் வச்சு ஆர்டருக்கு ஏற்றபடி எத்தின் வாயு மூலம் பழுக்க வச்சு விற்பனை செய்யப்பட்டு வருது. புறத்தூண்டுதல் எதுவும் இல்லாமல் பழங்கள் தானாக பழுப்பதைத்தான் இயற்கை முறையில் பழுத்தது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இயற்கையாகவேவும் மரங்களில் காய்கள் பழுப்பதும் இலைகள் பழுத்து மஞ்சள் கலராக மாறுறதுக்கு காரணம் எத்திலீன் வாயு தாங்க. மூடுன அறையில் குறிப்பிட்ட தட்ப வெப்பநிலையில் எத்திலீன் வாயுவை நிரப்புறப்ப காய்களோட தோலில் இருக்கிற செல்கள் பழுக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட இயற்கையாக நிகழும் இதே செயல் தாங்க ஒரு அறைக்குள்ளே நடக்குது. இந்த முறையில் பழுக்க வச்சு விற்பனை செய்கிறதால வாழை விவசாயிகளின் வாழ்க்கையில் வசந்தம் வீச தொடங்கி இருக்குங்க.